மாணவர்களோட இந்த பக்கமா போறாரு குசஸ்தலை. குசஸ்தலை வந்து ஏன்னா குசஸ்தம், குசஸ்தம்னா தர்பபில், தர்பைங்க முளைக்கிற இடம் இந்த இடம் மட்டும்தான். குசஸ்தலையில வந்து ஆந்திரா சைட்ல இருந்து போகுது, அந்த ஆந்திரா சைடு இல்லாம விசேஷமான இடம் தான் இந்த இடம் தான். தர்பைங்கள் மட்டும் இந்த பக்கம் மட்டும்தான் முளைக்கும். மகரிஷிகளும் சரி பிராமணாலும் சரி வருஷத்துல ஒரு நாள் தர்பை சேகரிக்கணும்னு ஐதீகம் உண்டு. அப்படி வருஷத்துல ஒரு நாள் வந்து எல்லா மகரிஷிகளும் இந்த இடத்துல தான் கூடுவாங்க. எல்லா மகரிஷிகளும் தர்பைகளை சேகரிக்கிறதுக்கு இந்த இடத்துல வந்தோம். அப்போ வந்து விசேஷமான இடம்னால இந்த பக்கம் இந்த வழியா போறோம். புதர்ச்சியா வந்து பக்கத்துல மடத்துக்குப்பம்னு ஒரு வில்லேஜ் இருக்கு. அந்த மடத்துக்குப்பத்துல வந்து எல்லா வானதங்களும் நைட்டு உணவு சேகரிச்சு அங்க பிரசாதப்பட்டிருந்தோம். ராமன் மட்டும் சீத்தையை புதிஞ்சு ஏக்க தலைங்க தனியா வந்து அமர்ந்து சீத்தையை இது பண்ணிட்டு இருக்கா. சீத்தையை நினைச்சு இந்த இடத்துல தனிமையில இருக்காரு. அப்படி தனிமையில இருந்ததுனால இந்த இடத்துல வந்து ராமன் கோவில்னு பேர் வந்துச்சு. ராமன் இருந்த கோவில், அவ வந்து இருந்துட்டு போனதுனால ராமன் இருந்த கோவில்னு பேர் வந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் கிளம்பி போனோம். போயிட்டு சீத்தை எல்லாம் இது பண்ணி ராவணம் அதெல்லாம் முடிஞ்சு கிளம்பி போயிட்டான். ராமன் வைகுந்தமும் கிளம்பி போயாச்சு. சப்த ரிஷிகளுக்கு ஒரு ஏகம், ராமன் மறுபடியும் கல்யாண குளத்துல பார்க்கணும் அப்படின்னு. சரி அதுக்கு விசேஷமான ஒரு இடம் தேவை, அந்த இடத்துல இருந்துதான் தவம் பண்ணி அந்த இடத்துல பார்க்கணும்ட்டு. சரி ராமன் இங்க வந்து இருந்துட்டு போனதுனால இந்த இடத்துலயே தவம் பண்ணுவோம் அப்படின்ட்டு சப்த ரிஷிகள் எல்லாம் இது பண்ணுறோம். பக்கத்துல எவ்வளவு ஷாலி கோத்திர மகரிஷி இப்போ அங்க அவர் தவம் பண்ணிட்டு இருந்தார். அப்ப எவ்வளவுல வந்து அங்க பெருமாள் இன்னும் வரல, ஷாலி கோத்திர மகரிஷி மட்டும் தவம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் அழைச்சிட்டு வந்து எல்லாம் சேர்ந்து யாகம் பண்ணுறாங்க. ஒரு பெரிய யாகம் நடக்குது. பெருமாள் வந்து கல்யாண கோலத்துல காட்சி கொடுக்குறாரு. காட்சி கொடுத்துட்டு அந்த சப்த ரிஷிகளும் ஷாலி கோத்திர மகரிஷியும் சேர்ந்து அப்பயோ பெருமாளை பிரதிஷ்டை பண்றாங்க. ராமன் இங்க வந்து சீதை வந்து வலது பக்கம் கல்யாண கோலத்துல வலது பக்கம் உட்காந்து இருப்போம், இடது பக்கத்துல உட்காந்து இருக்கிறது. சில கோவில இந்த பக்கம் லெப்ட் சைட்ல இருப்போம், அது வந்து பட்டாபிஷேக கோலம்னுவாங்க. ரைட் சைடில் வந்தால் கல்யாண கோலத்தில் வந்து ஸோ ரைட் சைடு இந்த பக்கம் இந்த பக்கம் சீதைக்கு வந்து நல்லா வந்து கூந்தல் போலவே இருக்கும். பின்னாடி கூந்தல் ஜடையோட இருக்கா போல ஒரு இது இருக்கும் திருமணி அப்படி சேர்ந்து இருப்பான். அந்த அளவுக்கு ரொம்ப பிராச்சீனமான திருமணி. சப்த ரிஷிகளும் சேர்ந்து எல்லாம் பிரதிஷ்டை பண்ணி சாலை வார்த்தை மகிழ்ச்சி பண்ணாங்க. சீதைக்கு பின்னாடி வந்து ஒரு சுரங்க பாவல் போல ஒன்று இருந்துச்சு. அந்த சுரங்கம் எங்கே போகுதுன்னா திருவள்ளூர் ராகவன் கோவில் குளத்துக்கு கிட்ட வரும். குளத்துக்கிட்ட ஏன்னா அவர் வந்து ஷாலி கோத்திர மகேஷ் வந்து திருவாரணம் பண்ணிட்டு போயிருந்தார். அவர் பூஜை பண்ணிட்டு இருந்த பெருமாள் நிற்கபடி வந்து சுரங்கத்து வழியாக வந்து போகும். மகேஷிங்கெல்லாம் ஒன்று மேலே சஞ்சாரிப்பா, இல்லைன்னா பூமி கடிகை சஞ்சாரிப்பா, நம்மளை போல நடந்துலாம் போக மாட்டேன், மனுஷால போல நடக்க மாட்டாங்களாம். ஸோ அப்படி வந்து போதச்சு இந்த இடத்துல அவர் வந்து திருவாரணம் பண்ண இடம் இருக்கு. இந்த உச்சி கலச கோபத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ராகவன் கோவில் தெரியும், இந்த பக்கம் வந்து ஸ்ரீபதங்கம் ராமானுஜ சன்னதி, இந்த பக்கம் நேர் கோட்டு பின்னாடி பார்த்தா இந்த இது நரசிங்கபெருமான் சிங்கபெருமாள் கோவில் அக்காதகன் அந்த இது தெரியும். சப்த ரிஷிகளுக்கு கடிகாரம் அந்த செகனில் காட்சி கொடுத்துட்டு போனார் அந்த இடத்துல. இந்த கோவில் வந்து ஒரு ஜங்ஷன் போல், நாலு பக்கத்துக்கும் நாலு கோவில்கள் இருக்கும். அதனால் அந்த இடத்துல ரொம்ப விசேஷமான இடம்ன்றதுனால இந்த இடத்த இது பண்ணி ஏற்படுத்தி தவம் பண்ணி கல்யாண கோலத்தில் காட்சியும் கொடுத்துட்டா சாலி கோத்திர மகரிஷியும் சப்த ரிஷிகளும் பிரதிஷ்டையும் பண்ணிட்டா அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணி வடக்கு மாட விதி தெற்கு மாட விதியோட ஒரு காலத்தில் இருந்த இடம் அந்த கோவில். இப்போ அழிஞ்சு போய் இவ்வளோதான் இருக்கிறது. இந்த அளவில் வந்து மெயின்டெனன்ஸ் இல்லாமல் கொஞ்சம் ஏதோ ஓரளவுக்கு போயிட்டு இருக்கு. நல்லபடியாக அது திருவையால் போயிட்டு இருக்கு. அது இந்த திருமேனி வந்து ரொம்ப பிராச்சீனமானது. நல்லா ஒரு இன்ச்சு அளவுக்கு மூக்குக்குள்ள துவாதம் போகும், மூக்குலையும் சரி காது உள்ளேயும் போகும். நம்மளை போல இந்த கை நரம்புகள் நகம் நல்லா கொஞ்சம் முன்னாடி பூசாக வந்து ஒரு இன்ச்சு அளவுக்கு கொஞ்சம் வெளியில் வரும். நகங்கள் நல்லா இருக்கும். காலில் வந்து ரேகைகள் கொஞ்சம் போட்டிருக்கும். இந்த நமக்கு இந்த கால் நகங்கள் வந்து கோடுகள் போகும். கையில் இந்த கோடுகள் இந்த நரம்புகள் நரம்புக்கு போகிறது அது அப்படியே ஃபுல்லாகவே இருக்கும். இங்கே தாயார் வந்து ஸ்ரீவாட்சத்தில் வந்து தாயார் இருக்கும் மகாலட்சுமி. ஸ்ரீவாட்சன்னா தாயார் சேவசாதிகளும் ஸ்ரீவோட வஸ்தஸ்தலம். அதில் இந்த இடத்துல வந்து பத்மாசனத்தில் இப்படி நின்று உக்காஞ்சிட்டு இருக்க போலவே எல்லாத்தையும் ஸ்ரீவாட்சோட ட்ரையாங்கல் ஷேப்பில் வந்துடும். இங்கே தாயாரே அப்படியே இருக்கும், தாயார் அஸ்தத்தோடு இப்படி உக்காஞ்சிட்டு இருக்க போலவே இருக்கும். அது இன்னும் விஷயத்து ராமதா எல்லாம் மதச்சிடுவா ஸ்ரீவாட்சன் தெரியாது, ஏன்னா ஏகபத்தினி வளர்ந்துருந்தாலும் தாயார் இருந்தால் கொஞ்சம் இதுன்றதுனால மதச்சி வச்சிருப்பான், கவசம் போட்டு மதச்சிடுவான். கவசத்திலையும் தெரியாது, கவசத்துல பிளைனா பண்ணிடும். இங்க அப்படியே ஓபனாவே இருக்குது, தாயாரோட சேவை சாதிக்கணும்ட்டு. திருமேனி பண்ணி ஆ தெரியும் கொஞ்சம் கிட்ட அந்த தீபாவளி போது கிட்ட பார்த்தா அப்ப நல்லா தாயார் சேவை சாதிப்பா. நவநாள் சுவாமிக்கு அச்சு எடுத்து கொடுக்க இது அப்ப தெரியும். கண்டிப்பா கண்டிப்பா.